எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் யூஇஐஆர் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஷர்மிளா பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட கரும்புக்கான ஒரு நுண்ணூட்ட உரத்தை பற்றின முக்கியத்துவத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். கரும்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு வருட பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருஷம் நம்ம ஒரு பயிரை வந்து பராமரிக்கணும் அப்படின்னா அதுக்கான சத்துக்களை பற்றி நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சாதாரணமாகவே நம்ம எல்லா பயிர்களுக்கும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி மேஜர் நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் எல்லா பயிர்களுக்கும் முக்கியம் இல்லைங்க. நிறைய நுண்ணூட்ட சத்துக்களும் தேவை. குறிப்பாக அயன், ஜிங்க், மேங்கனீஸ், போரான், மெக்னீஷியம் அந்த மாதிரி நிறைய நுண்ணூட்ட சத்துக்களும் தேவை. இதில் கரும்புக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அயனும் ஜிங்க்கும். இப்போ இந்த கரும்பு இலையை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு பேல் எல்லோ கலரில் இருக்குது, நடுவில் வந்து வெள்ளை கலரில் வந்து அந்த தண்டு வந்து மாறி இருக்குது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா வந்து அயன் டிஃபிஷியன்சியோட வந்து சிம்டம். ஸோ வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த பயிருக்கான வந்து தரம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கரும்புக்கு எப்படி கொடுக்கறது, அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதுதான் வந்து கரும்புக்கான பிரத்யேகமாக நம்மக்கிட்ட இருக்க நுண்ணூட்ட உரம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ், போரான் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம எதுக்காக கொடுக்கணும் கரும்புக்கு அப்படின்னு பார்த்தோங்கன்னா, முதல்ல வந்து அந்த பயிரோட வளர்ச்சி, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பயிரை நம்மளுடைய அந்த சர்க்கரை அளவுடைய தரத்தை இன்க்ரீஸ் பண்ண தான் இந்த உரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படும். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம ஒரு கரும்பை வந்து நடவு செய்கிறோம் அப்படின்னா நடவு செஞ்சு ஒரு 75 நாளில் வந்து அப்ளை பண்ணணும். எவ்வளோ அப்ளை பண்ணுறது, ஒரு ஏக்கருக்கு 20-30 கிலோ அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதே வந்து நம்ம ரட்டூன் க்ராப்பாக விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ரட்டூன் கட் பண்ணி ஒரு 30 நாளில் வந்து இதை வந்து நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நுண்ணூட்ட சத்தை வந்து நம்ம கரும்புக்கு கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அதனுடைய தரமும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல உயிர் உரங்கள் பற்றின தகவல்களுக்கு நீங்கள் யூஇஐஆர் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸை தொடர்பு கொள்ளலாம்.